நிறைய இன்டர்வியூ வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுமா, ஜேக்வெரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கேட்பாங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் சில ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பட் ஜேக்வெரி அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தி ஒரு டெவலப்பர் சில ஃபங்க்ஷன்ஸ் எழுதும்போது அதிக லைன்ஸ் ஆஃப் கோடை எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் ஜேக்வெரியில் அதை ஒன்று ரெண்டு லைன்ஸ் ஆஃப் கோட்லேயே அச்சீவ் பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி ஒரு ஃபங்க்ஷன்ஸை எழுதும்போது அது டாமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும். பட் ஜேக்வெரி அப்படிங்கிறது கம்மியான டைம் தான் எடுத்துக்கும், சரிங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஜேக்வெரியோட உதவி இல்லாமலே தனித்து இயங்கக்கூடியது. பட் ஜேக்வெரி அப்படிங்கிறது ரன் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தேவைப்படும், சரிங்களா. சரி ஓகே, இப்போ கடைசி ஒரு சின்ன கேள்வி, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு அச்சீவ் பண்ண முடியுமா, ஜேக்வெரியை வச்சு அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டையும் பயன்படுத்தி அச்சீவ் பண்ண முடியும். பட் லெஸ் லைன்ஸ் ஆஃப் கோடு, அதுக்கப்புறம் லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஜேக்வெரி போகிறது நல்லது.